நேத்து நைட் ஒரு 7 மணி இருக்கும். ஒரு எதிர்பாராத சம்பவம். எதிர்பாராத சம்பவம். நீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் காலையிலே ஒரு முக்கியமான விஷயம்னு கதைக்கலான்ட்டு எடுத்தோம். என்னென்னா, நேற்று நைட் ஒரு 7 மணி இருக்கும் எதிர்பாராத சம்பவம் வீட்டில் நடந்துச்சு. இதெல்லாம் என்னடா வீடியோ பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது யோசிப்பீங்க. இல்லை, எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஒன்று வரணும் அப்படின்றதுக்காக தான். என்னென்னா, இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் காசுகள் தட்டுப்பாடுகள், அது மட்டும் இல்லை செலவுக்கு ரொம்ப பேருக்கு வந்து காசு இல்லை. என்னென்னா, எல்லா சாமான விலைகளும் கூடி ஆட்களுக்கு இப்போ சம்பாதிச்சாலும் காசு போதாது. 1000 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா 2000 ரூபா வந்து செலவு போகுது. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சில பேர் அப்படி நடந்து கொள்றது இருக்குது. என்னண்டா, நேற்று நைட்டு ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது காய்ச்செல்லாம் முடிச்சுட்டு, அப்போ எனக்கு ஏதோ வாஷ்ரூம் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு தோணுச்சு. அப்போ நான் வந்து அட்டாச் உள்ள வாஷ்ரூம் போகிற இல்லை, நான் வந்து வீட்டுக்கு வெளியில் உள்ளது தான் போகிறது. அப்போ அந்த சமயத்தில் நான் போகிறதுக்காக போயிட்டு கிச்சன் டோரை ஓப்பன் பண்ணுறேன்னா, ஓப்பன் பண்ணும்போது ஒருத்தன் யாருன்னே தெரியாத ஒருத்தன் அவனுக்கு உட்காந்து இருக்கவன். அப்போ யாருடா நீ அப்படின்னு நான் கேட்கும்போது, அவன் ஓடுறான் ஓடுறான்டா, என்ன ஸ்பீடு அப்படின்றத சத்தம் போட்டதுக்கே வந்து ஓடிட்டான். சத்தம் போட்டேன்னா நான் கதைச்சு, நான் யாரா நீ அப்படின்னு கேட்க எனக்கும் கதை வரல. நண்டா திடீர் நான் டோரை திறந்து பாக்குறேன்னு ஏதோ ஒரு அந்த இருட்டுல ஒரு உருவம். அது திரு கள்ளன் எடுக்கிறதா இல்ல என்ன எடுக்கிறதே அவருக்கு அந்த டைம் எனக்கு வந்து தெரியல. அவருக்கு ஆனா சத்தம் போட்டவர் சும்மா என்ன இது பண்றாருன்னு போட்டு நானும் பெருசா எடுக்கல. நானும் வழி இல்ல, டக்குன்னு வரையும் இல்லை. ஓ, டக்குன்னு வரையும் இல்லை. இப்ப நான் சொன்ன, நான் நிதாகிட்ட குயிக்கா நீ டோரை மூடுங்க, நான் வெளியே நிக்கிறேன்ட்டா. அப்ப நிதாட மனநில வந்து விளையாட்டுக்கு தான் நான் சத்தம் போட்டேன். நான் இப்போ அப்படித்தான் வீட்டை கொஞ்சம் இருக்கும்போது கொஞ்சம் சத்தம் போட்டு கதைப்ப, நான் சத்தம் போட்டு கூப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது நிதா நினைச்சாவோ விளையாட்டுக்கு தான் நான் கூப்பிடுறேன்னு. அதுக்கு பிறகு நிதா கொஞ்சம் வந்து டோர் அடைக்க லேட் ஆயிட்டு அவன் பாஞ்சு போயிட்டவன். அவன் போட்டு வந்த ஸ்லீப்பர் இருக்குது, நீங்க பார்க்கலாம் அது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றேன், என்னண்டா உங்களோட லேடிஸ் ஆக்களை கவனமா வச்சுக்கோங்க. என்னண்டா, நான் போயிட்டு டோரை திறந்த மாதிரி அது நிதா டோரை திறந்துருந்தாங்கன்னா அவனுக்கு நடந்திருக்க சம்பவம் வேற ஒன்னு இருந்திருக்கலாம். அப்ப அவன் எதிர்பார்த்து வந்தது வந்து அவனுக்கு நடக்கல. நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் தான் வந்து கிச்சன் சைட் நிற்பான். அவன் கீழால பார்த்துட்டே இருந்திருக்கான். அந்த கதவுக்கு கீழால வந்து என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டே இருந்திருக்கான். இவர் போய் ஃபாஸ்டா போயிட்டு நோங்களா கதவை திறந்திருக்க, லொக் போட்டு வைக்கல, நான் சும்மா தான் சாத்தி இருந்தது. நீங்களும் வீட்டாக்கள் வந்து கொஞ்சம் கவனம், எல்லாரும் கவனம். நடக்குது கள்ளன் ஆகுறாங்களோ தெரியல, சொல்லல அப்படி போயிட்டு இருக்கு. சாப்பிட வழி இல்லாட்டியும் அதனால இப்ப நாங்க போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும் போதும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை நீங்க தான் பாதுகாத்துக் கொள்ளணும். அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. சரிதானே, வீட்டுல டாக்ஸ் அது இது வச்சுக்கோங்க, மறைட்டெல்லாம் வெளியில போட்டு விடுன்றவங்க. அதே போல இப்ப நமக்கு இருக்க சூழ்நிலையில வந்து இப்ப கரண்ட் பில் எல்லாம் இப்ப எங்களை பொறுத்த அளவுல கரண்ட் பில் எல்லாம் கூட மாசம் 3500 ரூபா 4000 ரூபா கரண்ட் பில்லே இப்ப வருது. அப்ப அதனால அதையும் நம்ம கவர் பண்ணி கொள்ளணும். இருந்தாலும் நம்மளை நம்ம தான் பாதுகாத்து கொள்ளணும். லேடிஸ் ஆக்களை முக்கியமா நான் சொல்றேன், என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட லேடிஸ் ஆக்களை நீங்க வெளியில அனுப்புறத போறீங்க நைட் ஆச்சுன்னா, நகைகளை போட்டு போக வேணாம் வீட்டுக்குள்ளே. அவங்க வந்து ஒப்சர்வ் பண்றாங்க, ஒப்சர்வ் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு ஏதோ கொஞ்ச நாள் பாத்துட்டு இருந்து வர மாதிரி தான் இருக்கு. இப்ப எங்களுக்கு புதுசு இல்ல, இந்த ஊருக்குள்ள ஃபுல்லா இதுதான் டெய்லி இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு வீட்டுல டெய்லி இப்படிதான் நடந்துட்டு. ஒரு வீடு இல்ல, எடுத்துக்கிட்டா ஒரு 25-30 வீடு வந்து ஒரு நாள்ல கள்ளன்கள் பாயிறாங்க. ஒரே ஆக்கள் கிடையாது,
ஹெட்கள் கூட இருக்குது. இது வந்தது ஒரு ஆள் தான், ஆனா டீமா எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்குல டீமா வந்து வீடையே தலையிலாக்கி போட்டு போயிருக்காங்க. தலையிலாக்கி போட்டு போயிருக்காங்க. அப்ப அதனால ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க. இது வந்து நாங்க விழிப்புணர்வோட இருங்க. கேர்ள்ஸ் ஆக்கல கொஞ்சம் நைட்ல வெளியில போறதுக்கு விடாதீங்க. வெளியில அவங்க டோரை திறந்து போகணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க போங்க. நீங்க போயிட்டு டோரை திறங்க. டோரை திறந்து அதுக்கு பிறகு நீங்க எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு அவங்கள வெளியில போ. முக்கியமான வேலை வெளியில போறதா இருந்தா மட்டும் அனுப்புங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. அந்த ஆள் வந்து ஓட்டால போயிருக்கு. அப்ப ஒருத்தர் நடந்துகிட்டு இருக்காரு, எங்க போறா அப்படி என்று கேட்க, அந்த ஆள் தான் அடையாளங்கள் எல்லாம் அந்த ஆள் தான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அந்த மாதிரி எப்பயாவது ஒரு நாள் அகப்படுவான். எல்லா விழிப்புணர்வோட இருங்க. அது ஒண்ணு மட்டும்தான் எங்களுக்கு சொல்லலாம். ஓகே, இதோட வந்து இதை நாங்க முடிச்சுக்கிறோம். வரும்போது ஸ்ரீலங்கன்ஸ்ல தான் கூடுதலான விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது. நாட்டு நிலம் அப்படின்றதுனால அதனால எல்லாரும் எல்லா நாட்டுக்காரங்களும் விழிப்புணர்வோடு இருங்க. ரைட், ஓகே, பாய்.